ஹே ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, குவாட்டியில இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தாங்க இருக்கோம். நேத்து வந்து போலீஸ் கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹோட்டல் ரூம் சொன்னாரு. இந்த மாதிரி இந்த ரூம் போங்க, அவர் நமக்கு ஃப்ரெண்டு தான், நீங்க காசுல பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொன்னாரு. இந்த ரூம் வந்து ரெஃபர் பண்ணாரு. இந்த ரூம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ரூம்ல ஓரளவு நல்லா தான் இருக்கு, ஆனா வந்து அந்த ரூமோட எல்லா கார்னர்லயும் பாத்தீங்கன்னாக்க ஒரு சாயம் இருக்கு. என்னடா அது சாயம்னு பாருங்க, இங்க பாருங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து நார்த் ஈஸ்டுக்கே வந்துட்டோம், ஆனாலுமே அந்த பாங்க்ராக்கோட அழுக்கெல்லாம் இங்க இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டூவர்ட்ஸ் அசாமில் தான் இருக்கோம். அசாமில் இருந்து எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தேன். தவாக்கி லேக் போகலாமா, இல்லைனாக்கா நாகாலாந்து போயிட்டு நாய்கறி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருந்தேன். சரி, நம்ம இப்போ வந்து இன்னமும் வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணலை, நாகாலாந்து போகலாமா இல்லை ஷிலாங் போகலாமா இல்லை மேகாலயா அந்த மாதிரி எதாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. காலையில் வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து முந்திரி கேஷ்யூஸ் சாப்பிட்டேன், அப்புறம் பிஸ்கெட் இருந்துச்சு, பிஸ்கெட்டும் சாப்பிட்டேன். எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேசி பேசி வந்து என்னோடய தொண்டை வந்து ரொம்ப கட்டின மாதிரி ஆகிடுச்சு, கொஞ்சம் கர கர கராங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் நேற்று நைட்டு போயிட்டு ஒரு மாத்திரை வாங்குறேன். அவன்கிட்ட ஒரு மாத்திரை தான் கேட்டேன், ஆனால் மூணு மாத்திரை கொடுத்துட்டாப்புல. காலையில் நைட்டு போட்டேன், அப்புறம் காலையில் இன்னும் போடல, அப்புறம் மதியம் ஒன்று இருக்குது. இவருங்க இது போயிட்டு 50 ரூபா வாங்கிட்டேன் என்கிட்டருந்து. சரி, இப்போ நம்ம டூவர்ட்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு டூவர்ட்ஸ் நம்ம நாகாலாண்டில் மிசோரம் மணிப்பூர் இந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் போகலாம். அது இன்னும் நான் இன்னும் முடிவு பண்ணவே இல்லை. பார்ப்போம் எந்த பக்கம் வந்து லிஃப்ட் கிடைக்குதோ அந்த பக்கம் தான் போகலான்ட்டுருக்கேன். கைஸ், இப்போ வந்து நமக்கு வந்து லிஃப்ட் வந்து கிடைச்சாச்சு. இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி மாதிரி. இந்த டாக்ஸி வந்து அசாமில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் சென்னையில் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல டாடா ஏஸ், அந்த மாதிரி இது டாடா ஏஸ். ஸோ அண்ணங்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி நான் வந்து தமிழ்நாட்டிலருந்து வரேன், என்ன காசு எதுவும் கிடையாது, நான் உங்கள்கிட்ட காசு கொடுக்கறதுக்கு என்ன காசு கிடையாது டாக்ஸிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, காசுலாம் ஒன்று வேணாம், நீங்கள் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னாங்க. அதனால தான் இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு லிஃப்ட் கொடுத்த ஒரு அண்ணன் இது இருக்கா, இப்போ வந்து நம்ம அசாமில் தான் இருக்கோம். அவங்க வந்து வெக்கப்பட்டு போயிட்டாங்க, கேமராலாம் பிடிக்காதீங்க அப்படின்னு. அசாமில் வந்துட்டு இப்போ நம்ம டூவர்ட்ஸ் நாகாலாந்து தான் போயிட்டுருக்கோம். ஒருத்தர் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு, இப்போ அவர் எங்கேயோ வெளியில் போயிருக்காரு, டாய்லெட் தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அநேகமாக. வெளியில் போயிருக்காரு, இப்போ வந்து நமக்கு சாய் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, சூடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து கோட் கறி, ஆட்டுக்கறி. வந்து ஆட்டுக்கறி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
वो खोल दीजिएगा, खिड़की हवा आएगी आपको, अच्छा आराम लगेगा आपको, मतलब यहाँ गर्मी ज्यादा है ना, गर्मी ज्यादा है इसलिए वो खोल दीजिए, खिड़की खोल दीजिए, वो वाला, वो दिस वन नॉट दैट वन, दिस वन विंडो ओके उसी ओके दैट वन, थैंक यू प्लीज गाइस. இப்போ வந்து நம்ம ஆம்புலன்ஸ் தான் வந்து லிஃப்ட் கேட்டிருக்கோம். வித்தியாசமான அனுபவமா இருக்கு. ஆம்புலன்ஸ்லாம் நான் இது வரைக்கும் நான் ஏறினதே கிடையாது, நான் லிஃப்ட் கேட்டதும் கிடையாது ஆம்புலன்ஸ்ல. ஆனால் இதுதான் முதல் தடவை வந்து ஆம்புலன்ஸ்ல நான் வந்து லிஃப்ட் கேட்டு ஏறி இருக்கேன், அதுவும் அசாம்ல. இங்கே தான் வந்து பேஷண்ட்டை படுக்க வைப்பாங்க, அது தெரியாதா இங்கே தான் பேஷண்ட்டை படுக்க வைப்பாங்கன்னு. இங்கே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கு, அப்புறம் இது என்ன பாக்ஸ், நாங்க வந்துட்டு மாஸ்க் போட சொல்லி டபுள் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. டுவர்ட்ஸ் மிசோரம், சாரி நாகாலாந்து. அச்சா வந்து ஹிட்ச்ஹைக்கிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. நாகாலாண்டு வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நாகாலாண்டில் அந்த பார்டருக்கு நாகாலாண்டுக்கும் அந்த அசாமுக்கும் நாகாலாண்டுக்கும் நடுவில் தான் அவங்க வீடு இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வீடு வந்து அசாமில் தான் இருக்குது, அசாம் ஸ்டேட்டில் தான் இருக்குது, நாகாலாண்டு பார்டர் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போனோம் taxi no by bus okay ha oniya nike cast jasti time jasti ni bo net nike ready ponta ni lanka pono ha okay ne ponta extra udere boire rasta nike extra un ude urike ha 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 ni pono lanka கொரோனா நிதி காஞ்சிபுரம் போறீங்க பைசா தரலையா நம்ம வந்து தமிழ் பேசுற ஒரு தாத்தா கூட தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அந்த தாத்தாக்கு வந்து ஒரு 45-50 ஏஜ் இருக்கும். அந்த தாத்தா கூட தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். அவர் தான் வந்து காசு போட்டு கூப்பிட்டு போனார் இந்த மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து பஸ்ஸில் போவாங்க அப்படின்னு சொன்னார். சரி பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நானும் பஸ்ஸில் ஏறி உக்காந்தேன். ஆனால் அவரோட பிஹேவியரே சரியில்லை, அதனால் என்ன பண்ண வராருன்னு சொல்ல முடியல, கரெக்டாக என்ன பண்ணார்னு சொல்ல முடியல, அதனால் அவர் பிஹேவியரே சரியில்லை. நான் வந்து கரெக்டாக சொல்ல விரும்பலை, அவருடைய பிஹேவியர் வந்து சரியே கிடையாது. அதனால் நான் என்ன பார்த்தீங்கன்னா டக்குன்னு என் பேக் எடுத்துக்கிட்டு யூரின் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போயிட்டு யூரின் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு கீழே இறங்கி நடந்து வந்தேன். என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறமா நான் பாட்டு ஓடி வந்து ஒரு சந்துக்குள்ளே இப்படி ரைட் சைடில் பூந்துட்டேன். அப்புறமா அவரால் கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு ரெண்டு செவரு இருக்குது, செவருக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது, அது வழியாக பார்த்துட்ருக்கேன். அவர் என்ன பண்ணுறாரு பண்ணுறாருன்னு அவரும் இப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்க்குறாரு. எங்கே இவன் போனால் ஆலையை காணா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாரு. அப்புறமா கொஞ்சம் நேரம் கப்படி அவர் போயிட்டார். இப்போ எதுவும் வரல, யாரும் வரல, நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணலை. எப்பா மோசமான அனுபவமாக இருக்கு. கைஸ் இந்த ஊருடைய அசாமுடைய எஸ்பி ஆஃபீஸ்க்கு தான் போனோம். டைரெக்டாக எஸ்பி ஆஃபீஸில் போய் கேட்டோம். எஸ்பி ஆஃபீஸில் என்ன சொன்னாங்கன்னா பக்கத்தில் ஒரு டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் அங்கே இருக்க ஒரு எஸ்ஐயை பார்த்து நீங்கள் கேளுங்கள், இந்த மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்தமாரி நாமளும் எஸ்ஐயை பார்த்தோம், ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ரூம் கிடைக்க போகுது. என் தொண்டையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெஞ்சரிச்சல், அப்புறம் தொண்டை கர 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 இருக்குது, அதனால் பேச முடியல. சரி அக்கா அப்படியே ரூம் போவோம். சப்பாத்தி ரைஸ் யா பிரியாணி? ரைஸ். ரைஸ் ரைஸ் லேனா? ரைஸ். Rice and sabji and chicken mutton. Your wish. Your wish. You. No, your wish. Your wish, man. No, your wish. Whatever it is. Chicken, mutton, chicken. Chicken, okay. Chicken and biryani. Okay. Best. Yeah, best. Biryani, ha? Biryani, okay. Chicken. Roti to nahi chahiye. Nahi chahiye matlab? Beda. Roti, na. Aha, na. Rice, biryani, rice, yeah, na. Biryani. And chicken. Chicken. Okay? Okay. Egg. Egg. Me bhalka bistan ko puri diya. Main do ek plate aur hai. Ha. Hello mom. Actually yahan mein hotel tha na, yahan mein rice ka tha, abhi close ho gaya. Oh, acha. Yahan mein sub best badhiya tha, abhi close ho gaya. Fir main aapko la ke de raha hu bag. Theek hai, theek hai. Avar enna solrarnaaka indha hotel le vande உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ஃபுட்டு கிடைக்கும், ஆனால் வந்து இப்போ வந்து பந்தாயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அவர் வெளியில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் கேட்டார், மட்டனு சிக்கனு புரோட்டா ரைஸு என்ன வேணும் கேட்டார். நான் வந்து ரைஸ் தாங்க, இங்கே வந்து ஒரே சப்பாத்தியாக சாப்பிட்டு சாப்பிட்டு மாறி இருக்குது, நீங்கள் ரைஸே கொண்டு வாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே, நான் உங்களுக்கு பிரியாணி கொண்டு வரேன், உங்களுக்கு தொட்டுக்க வந்து சப்ஜியை வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் வேணுமா இல்லை மட்டன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எதுனாலும் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆ ஜி ஐயே டிக்கே ஐடி கார்டு வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிடுறாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன், சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஓகே நீங்கள் வந்து சிக்கன் இதே கிரேவியே கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே நான் உங்களுக்கு மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃபைனல் பண்ணி இப்போ அவர் போக போகிறாரு. இப்போ வந்து நமக்கு வந்து ரூம் கொடுத்துருக்காங்க, அது போக நமக்கு வந்து சாப்பாடும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், முட்டை சிக்கன் பிரியாணி, இதுவும் சிக்கன் பிரியாணி தான். ஆக்சுவலி ஒரு சிக்கன் பிரியாணி அதான் வந்து ரெண்டாக இருக்குது. இதை மூடி வச்சுக்குவோம், ஃபஸ்ட்டு இதை சாப்பிடுவோம்.
பிரியாணி வேற மாதிரி இருக்கு. நான் பிரியாணியை சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக வந்து நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் வந்து பிரியாணியை சாப்பிட்டல கடந்த ஒரு மாதமாக. என்னன்னாக்கா ராஜஸ்தான்லாம் ஃபுல்லாக வெஜிடேரியன் தான், அப்புறம் பஞ்சாப்லேயும் ஃபுல்லாக வெஜிடேரியன் தான். மோஸ்ட்லி குருத்வாரில் தான் சாப்பிட்டேன். அங்கே ஃபுல்லாக சப்பாத்தியும் தால் போட்டு கொடுத்துருவாங்க. காலையில் ஆச்சுன்னா டரு புருன்னு விட்டு திரிய வேண்டி தான். அதனால் ஃபுல்லாக வெஜ்ஜு தான், நான்வெஜ்ஜே கிடையாது. அதனால் இப்போ நான்வெஜ் பார்க்கும்போது அமிர்தம் மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து நல்லா பிரியாணி சாப்பிட்றேன். ஆமாம், கை கால் விளங்காமல் இருக்கு. ஸ்பூன் கையில் எடுத்து சாப்பிடும். முட்டை பிரியாணி வந்து லைட்டாக அப்படியே அந்த ஹைதராபாடி ஸ்மெல்லு ஃப்ளேவரு அந்த மாதிரி வருது.